எம்ஜிஆருடைய கலைத்திறமையை நாம் சுவைப்பதற்கு இந்த வீடியோ காட்சி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சினிமாவில் எத்தனை துறைகள் உண்டோ அத்தனை துறையிலும் எம்ஜிஆர் மாஸ்டர். எம்ஜிஆர் மீது ஒரு குற்றச்சாட்டு உண்டு, எல்லா விஷயத்திலும் தலையிடுறாரு, எதுவாக இருந்தாலும் அவர் வந்து ஒருத்தரை வேலை செய்யும்போது உள்ளே குறுக்கிடுறார் என்று. எம்ஜிஆர் என்பவர் ஒரு உயர்ந்த நடிகர், பண வசதி எல்லாம் அவர் கையில் அவ்வளவு இல்லை. அப்போ முத முதல்ல படம் எடுக்க நினைக்கிறதே தப்பு. அப்படி படம் எடுத்தாலுமே லோ பட்ஜெட்ல எல்லாம் எடுக்கணும். முன்ன பின்ன தெரியாத கதாநாயகனும் கதாநாயகியும் ஒரே ஜெயிலு, இவர் கிரவுண்ட் ஃப்ளோர் அவர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், இவ்வளோதான். இனி எப்படி தெரிஞ்சுக்க போகிறாங்க, எப்படி சந்திக்க போகிறாங்க, எப்படி இவங்க காதல் தொடரப்போகுது, இனிமே தான் ஸ்க்ரீன் பிளே. அப்போது டெக்னிக் பண்ணியிருக்காங்க பாருங்க இந்த ஜெயிலில். நேயர்களே, உங்கள் அனைவரையும் தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் எல்வி ஆதவனாகிய நான் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். பாருங்க, எம்ஜிஆருடைய கலைத்திறமையை நாம் சுவைப்பதற்கு இந்த வீடியோ காட்சி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எம்ஜிஆர் என்பவர் ஒரு மிகச்சிறந்த நடிகர் மட்டுமல்ல, நல்ல கதாசிரியர், நல்ல வசனகர்த்தா, நல்ல திரைக்கதை ஆசிரியர், நல்ல டைரக்டர், நல்ல ஒளிப்பதிவாளர், நல்ல எடிட்டர், நல்ல ஃபைட் மாஸ்டர், நல்ல டான்ஸ் மாஸ்டர். சினிமாவில் எத்தனை துறைகள் உண்டோ அத்தனை துறையிலும் எம்ஜிஆர் மாஸ்டர். நீங்கள் கேட்பீங்க, என்ன சார் இது, அவர் எங்கே சார் கதையில் இருக்கார், அவர் எங்கே சார் திரைக்கதையில் இருக்கார், அவர் எங்கே சார் வசனில் இருக்கார். யார் யாரோ எழுதுவார்கள், ஆனால் அவர்களையெல்லாம் எம்ஜிஆர் அவர்களே தலைமை தாங்கி வழி நடத்துவார். எம்ஜிஆர் மீது ஒரு குற்றச்சாட்டு உண்டு, எல்லா விஷயத்திலும் தலையிடுறாரு, எதுவாக இருந்தாலும் அவர் வந்து ஒருத்தரை வேலை செய்யும்போது உள்ளே குறுக்கிடுறார் என்று. முற்றிலும் தவறு. ஏனென்றால் எம்ஜிஆரின் படங்கள் 90% சூப்பர் ஹிட், அந்த 10% கூட தோல்வி அடைந்தது போல் தோன்றும். உண்மை அதுவல்ல. அந்த தோல்வி படங்களும் கூட இன்றும் கூட அதற்கான வசூலை வாரி குவித்து கொண்டிருக்கிறது அந்த தயாரிப்பாளர்களுக்கு. அன்றே எம்ஜிஆரின் தோல்வி படங்கள் என்று சொல்லக்கூடிய படங்கள் கூட படத்தயாரிப்பாளர்களுக்கு போட்ட முதல் வந்திருக்கும். அதனால தான் எம்ஜிஆருக்கு மினிமம் கேரண்டி ராமச்சந்திரன் என்று பெயர். வாரி வழங்கிய வள்ளல், வசூல் சக்கரவர்த்தி, மினிமம் கேரண்டியிலும் பெயர் வாங்கியிருந்தார். ஏன் அப்படி? எம்ஜிஆர் தலையிட்டது குறுக்கிட்டது என்று சொல்லக்கூடாது, எம்ஜிஆர் வழிவகுத்து கொடுத்தது, எல்லாத்தையும் எம்ஜிஆர் இம்ப்ரூவ் பண்ணது, எல்லாத்தையும் எம்ஜிஆர் சரிப்படுத்தி முறைப்படுத்தினார் என்பது உண்மை. அந்த படம் சினிமா இஸ் எ டீம் ஒர்க், டோட்டலாக அந்த படம் நல்லா வரணும்னு எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் எம்ஜிஆர் தலையிட்டது தலையீடு கிடையாது, அதை முறைப்படுத்துவதற்கு என்பதை முறையாக சரியாக புரிந்து கொள்வதற்கு இந்த வீடியோ பயன்படும். இப்போ எந்த படம் யார் டைரக்டர்னாலும் அது எம்ஜிஆர் படம், யார் மியூசிக் டைரக்டர்னாலும் அது எம்ஜிஆர் படம், அது எந்த வகையில் இன்னொருத்தர் அந்த படத்தில் அந்த துறையில் பணிபுரிந்தாலும் அது எம்ஜிஆர் படம் என்று. எம்ஜிஆர் படம் என்று எப்படி பெயர் பெற்றது? யார் தயாரித்தாலும் எம்ஜிஆர் படம். என்ன காரணம்? எம்ஜிஆர் தலையிடுகிறார் என்று நாம் நினைத்தோம் அல்லவா, அந்த வழிகாட்டுதல், அதுதான் காரணம். தன்னுடைய நடிப்பு, தன்னுடைய உடை அலங்காரம், தன்னுடைய வசனம், இதை எப்படி பேச வேண்டும் என்பதில் மட்டுமே அவர் தன் கருத்தை செலுத்துபவர் மட்டுமல்ல, திரைத்துறையில் எத்தனை விதமான துறைகள் இருக்கிறதோ அத்தனை துறைகளையும் அப்படி ஃபிங்கர் டிப்பில் வச்சிருக்கக்கூடிய ஒரு அற்புத தொழில்நுட்ப கலைஞன் மக்களிடம் எம்ஜிஆர். பாருங்க, அந்த ஒரு தில்லெல்லாம் இல்லைன்னா 1958 எம்ஜிஆர் தன்னிடம் பண முதலீடு அவ்வளவு இல்லாத காலத்தில் பிரம்மாண்டமாக நாடோடி மன்னன் என்கின்ற படத்தை எடுத்தார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 1958 எம்ஜிஆருடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த படத்துக்கு வரணும். எம்ஜிஆர் என்பவர் ஒரு உயர்ந்த நடிகர், பண வசதி எல்லாம் அவர் கையில் அவ்வளவு இல்லை. அப்போ முத முதல்ல படம் எடுக்க நினைக்கிறதே தப்பு. அப்படி படம் எடுத்தாலுமே லோ பட்ஜெட்ல எல்லாம் எடுக்கணும். இன்றைக்கும் கூட நாடோடி மன்னனுடைய பிரம்மாண்டத்துக்கு ஒப்பிடக்கூடிய அளவுக்கு இன்னும் ஒரு படம் வரலையே, ஹைலி எக்ஸ்பென்ஸ். எப்படி? அதுவே அவருக்கு மிகப்பெரிய சுமை. இதில்
போதாக்குறைக்கு எம்ஜிஆர் ரெட்டை வேடம் வேறு நடிக்கணும். அதுவும் போதாதுன்னு எம்ஜிஆருக்கு அது டைரக்ஷன், அதுவும் எம்ஜிஆருக்கு ஃபஸ்ட் டைரக்ஷன். இவ்வளவும் நினச்சிக்கோங்க, அந்த காலகட்டத்தை நினச்சிக்கோங்க, தொழில்நுட்ப வசதிகளை நினச்சிக்கோங்க. இவ்வளவும் வச்சுக்கிட்டு நாடோடி மன்னன் என்கின்ற ஒரு பெரும் காவியத்தை, பிரம்மாண்டமான காவியத்தை இன்னைக்கும் அதை பீட் பண்ண எவராலையும் முடியலை. அப்போ எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய டெக்னீஷியன்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதில் ஒரு உதாரணமாக சொல்லணும்னா, 1958 நாடோடி மன்னனில் பல தொழில்நுட்பங்கள் இருக்கிறது, அதில் ஒன்றை சொல்கிறேன். வீராங்கன் எம்ஜிஆர் புரட்சிக்காரன், கதாநாயகி பானுமதியும் புரட்சிக்காரி. இவங்களுக்குள்ள வித்தியாசம் என்னென்னா, இவர்கள் வாழுகின்ற அந்த மன்னனை எதிர்த்து போராடுகிறார்கள். அதில் எம்ஜிஆர் மிதவாதி, பானுமதி தீவிரவாத கூட்டத்தை சேர்ந்தவர். ரெண்டு பேருடைய நோக்கமும் ஒன்று தான், இந்த மன்னராட்சியை ஒழித்து மக்களாட்சியை கொண்டு வர வேண்டும். இப்போது வீராங்கன் எம்ஜிஆரையும் ஜெயிலுக்குள்ளே பிடிச்சி போட்டாங்க, கதாநாயகி பானுமதியும் ஜெயிலுக்குள்ளே பிடிச்சி போட்டாங்க, ரெண்டு பேரும் ஒரே ஜெயில். என்ன, எம்ஜிஆர் கிரவுண்ட் ஃப்ளோர் ஜெயிலு, பானுமதி ஃபஸ்ட் ஃப்ளோர் ஜெயிலு. இன்னும் எத்தனை ஃப்ளோர் இருக்கோ நமக்கு அந்த படத்தில். எம்ஜிஆர் இருக்கக்கூடிய தரைதளத்தையும் பானுமதி இருக்கக்கூடிய அந்த முதல் தளத்தையும் தான் காமிச்சாங்க. இப்போ பாருங்கள், இந்த சிறைச்சாலைக்குள் சென்ற கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் என்ற நாயகனுக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் கைதியாக இருக்கக்கூடிய பானுமதி என்ற நாயகிக்கும் இதற்கு முன்னால் எந்த பரிச்சயமும் இல்லை, ஒருவர் ஒருவர் பார்த்ததில்லை. ரெண்டு பேருமே மன்னரை எதிர்த்து மக்களாட்சிக்காகத்தான் போராடுகிறார்கள். அவர் தீவிரவாதி, இப்படித்தான் போராடுகிறார் என்று எம்ஜிஆருக்கு தெரியாது, எம்ஜிஆர் அவர் பார்த்ததில்லை. அதே மாதிரி தான் வைஸ் வர்சா, பானுமதி எம்ஜிஆரை பார்த்ததில்லை. எம்ஜிஆர் நம்மளுடைய நோக்கத்தோடு தான் இருக்கார், ஆனால் அவர் மிதவாத கூட்டத்தை சேர்ந்தவர், இந்த முகத்தையெல்லாம் முன்னோட பார்த்ததில்லை, ரெண்டு ஒருவர் தெரியாது. நோக்கம் ஒன்றும் போராடுகிறார்கள், ரெண்டு பேரும் இப்போ ஜெயிலில் கைதியாக இருக்காங்க. இந்த சிச்சுவேஷனில் இந்த கதாநாயகனும் அந்த கதாநாயகியும் இவர்கள் தான் காதலிக்க போகிறார்கள் படத்தில். அப்போ இந்த சந்திப்பை ஏற்படுத்துவது எப்படின்னு 1958 சிந்திச்சிருக்காங்க பாருங்கள். முன்ன பின்ன தெரியாத கதாநாயகனும் கதாநாயகியும் ஒரே ஜெயிலு, இவர் கிரவுண்ட் ஃப்ளோர் அவர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், இவ்வளோதான். இனி எப்படி தெரிஞ்சுக்க போகிறாங்க, எப்படி சந்திக்க போகிறாங்க, எப்படி இவங்க காதல் தொடரப்போகுது, இனி மற்ற ஸ்க்ரீன் பிளே அப்போது டெக்னிக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த ஜெயிலில் எம்ஜிஆர் ஒரு தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய தன்னை கண்காணிக்க வேண்டிய சிறை அதிகாரி தூங்கிக்கிட்டு இருக்காரு. இவர் தான் கைதி, இவர் தூங்கலை. தன்னை கண்காணிக்க வேண்டிய சிறை அதிகாரி அந்த சிறை கம்பிகளுக்கு வெளியே தூங்கிக்கிட்டு இருக்கதை பார்த்து எம்ஜிஆருக்கு ஒரு பாட்டு, தூங்காதே தம்பி தூங்காதே, நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. இந்த பாட்டை பற்றி பேசுனா இது ஒரு தனி காவியம், இது வேற ட்ராக். இப்போ நான் இதுக்கு வரல, அங்கே வாங்க, எம்ஜிஆருடைய தொழில்நுட்ப கலைக்கு வரேன். இந்த பாட்டை பாடிக்கொண்டிருக்கும்போது தரைதளத்தில் பாடிக்கிட்டிருக்கூடிய எம்ஜிஆர் குரலை முதல் தளத்தில் இருக்கக்கூடிய பானுமதி கேட்பதாக. அது எப்படியா, இந்த பாட்டில் எம்ஜிஆர் அப்படி தப்படித்து பாடிக்கிட்டே வருவார். எம்ஜிஆர் இருக்கக்கூடிய இந்த ஹாலில், இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பில்லர், ஒரு தூண் மேலாக்க போய்கிட்டு இருக்கோம். இந்த தூண் எம்ஜிஆர் இருக்கக்கூடிய ஹாலில் கிரவுண்ட்லேருந்து இல்லாமல் பாதி உடஞ்சிருக்கும். அப்போ எம்ஜிஆர் கீழே இருந்துக்கிற அந்த தூண் வழியாக மேலே பார்க்கலாம். அந்த தூண் வந்து ஒரு ஹேலோ, சாலிடு கிடையாது. இந்த தூண் அப்படியே மேலே கண்டினியூ ஆகி ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பானுமதியினுடைய ஹால் அங்கேயும் போகுது. அங்கே கிரவுண்ட்லேருந்து டாப் வரைக்கும் இருக்குது, இடையில் உடையலை. ஆனால் அந்த தூணில் இடையில் ஒரு சின்ன கீறல் இருக்குது. ஆக எம்ஜிஆர் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து பாடக்கூடிய பாட்டு முதல் தளத்தினக்கூடிய பானுமதிக்கு கேட்டு, அவர் அந்த கீறல் வழியாக கேட்டு ரசித்து, எவனோ ஒரு கைதி கீழே இருக்கிறான், நன்றாக பாடுகிறானே என்று புரிந்து, இன்னமும் ஒருவருக்கு ஒருவர் முகத்தை பார்க்கவில்லை, பாட்டு முடியுது. ஆமாம், அங்கேருந்து பாடுறது யாரு, பானுமதி. இவர் எங்கேருந்து குரல் வருதுன்னு எம்ஜிஆர் கீழேருந்து பார்க்குறாரு, அந்த உடஞ்ச தூண் வழியாக மேலே பார்க்குறாரு. மேலே இதே தூணில் தான் மேலேருந்து ஒரு குரல் வருது, இங்கேருந்து தான் குரல் வருது, ஆனால் முகத்தை காணுமே எப்படி, எம்ஜிஆர் கீழே இருக்காரு, அந்த அம்மா மேலே இருக்குது. அந்த அம்மா அந்த கீறல் விழுந்த பகுதியை இன்னும் கொஞ்சம் பிளந்து விட்டு அப்படி எட்டி பார்க்குது. எம்ஜிஆர் கீழே இருந்து அப்படி பார்க்குறாரு. ஆக பானுமதி மேலிருந்து தூண் வழியாக எம்ஜிஆரை பார்க்கிறார். எம்ஜிஆர் முகம் தெரியுது, பானுமதிக்கு எம்ஜிஆர் முகம் தெரிஞ்சிருச்சு. எம்ஜிஆர் கீழே இருந்து பார்க்கிறார்,
பானுமதியுடைய குரல் மட்டும்தான் கேட்குது, இவர் கீழே இருந்து பார்க்குறாரு, மேலே இருக்க பானுமதியுடைய முகம் தெரியலை. இப்படி டயலாக் வச்சுருக்காங்க. சரி, நம்ம ரெண்டு பேரும் வெளியில் வந்தால் எப்படி சந்திக்கிறது அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்போ பானுமதி தன்னுடைய கைக்குட்டை கரிச்சிப்பு ஒன்று எடுத்து அந்த தூண் வெளியே போடுறாங்க, அது கீழே வருது. வந்த உடனே எம்ஜிஆர் முகத்தில் வந்து அவரை எடுத்து அப்படி பார்க்குறாரு, அடையாளத்துக்காக இந்த கைக்குட்டையை வச்சுக்கிறாரு. இனி இந்த கைக்குட்டையை வச்சுக்கிட்டு தான் பானுமதியை பார்க்க முடியும். ஏன்னா பானுமதி முகம் எம்ஜிஆருக்கு தெரியல, எம்ஜிஆர் முகம் பானுமதிக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ கேலியா எம்ஜிஆர்கிட்ட கேட்குறாங்க பானுமதி, ஆமாம் நீ எப்படி இருப்ப? எம்ஜிஆர் வேணும்னே நான் கொஞ்சம் விகாரமாக அசிங்கமாக இருப்பேன் பாரு, எம்ஜிஆர் என்கின்ற அழகு முகம் அப்படி சொல்லும். பானுமதி எம்ஜிஆர் அழகு முகத்தை பார்த்துக்கிட்டு ஏங்கிட்டே பொய் சொல்கிற, சரி சரி வச்சுக்கிறேன்ட்டு. ஆமாம் நீ எப்படி இருப்பேன்னு எம்ஜிஆர் கேட்குறாரு. நான் உன்னை விட ரொம்ப கேவலமாக ரொம்ப அசிங்கமாக இருப்பேன்னு சொல்ல எம்ஜிஆருக்கு முகம் தெரியாததால் நம்பி விடுவார். இனி இந்த கைக்குட்டையை வெளியில் வச்சுக்கிட்டு அவங்க சந்திப்பாங்க, கண்டிச்சுக்கிடுவாங்க, ஒருத்தர் ஒருத்தர் கண்டுபிடிச்சிக்கிடுவாங்க, அது ஜாலியாக போகும். அப்புறமா ரெண்டு பேரும் ஒரு இடத்துல போவாங்க, சம்மதமாக அந்த பாட்டெல்லாம் வரும். இப்போ விஷயம் நான் அதுக்கு வரல. இப்போ விஷயம் என்னென்னா, அந்த நேரத்தில் ஒரே ஜெயிலில் எம்ஜிஆர் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கார், பானுமதி ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்காங்கன்னு அப்படி ஒரு ஜெயிலே கிடையாது. இது செட்டு தாங்குது எல்லாத்துக்கும் தெரியும். சரி, செட்டு போட்டால் கூட கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செட்டு போட்டாங்களான்னு கேட்டால் இல்லை. படம் பிடிக்கும்போது ஒரே தளத்தில் தான் எம்ஜிஆருக்கும் அந்த உடைந்த தூணுக்கும் படம் எடுத்தார்கள். இதே தளத்தில் தான் இந்த கார்னரில் அந்த உடையாத முழு தூணுக்கும் பானுமதிக்கும் படம் எடுத்தார்கள். ஆனால் அந்த சிம்பிள் டெக்னிக்கை கையில் வச்சுக்கிட்டு இது கிரவுண்டு அது ஃபஸ்ட்டுன்னு எப்படி தெரியுமா காமிச்சாங்க? எம்ஜிஆரை படம் பிடிக்கும் போதெல்லாம் பானுமதியுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லையா, அதனால் பானுமதி பாயிண்ட் ஆஃப் வியூ போது கேமரா மேலே இருக்கும், எம்ஜிஆருக்கு டாப் ஆங்கிள் எடுத்தாங்க. எம்ஜிஆர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பானுமதியை காட்டும் போதெல்லாம் பானுமதியை லோ ஆங்கிள் எடுத்தாங்க. இந்த ஆங்கிளை மாறி மாறி கட் பண்ண உடனே நமக்கு ஓ எம்ஜிஆர் கீழே இருக்கிறார், பானுமதி மேல் இருக்கிறார்னு நமக்கு ஒரு அந்த ஜியோக்ராஃபிக்கல் கிராஃப்ட் நம்ம மைண்டுக்குள்ளே வந்துருச்சு. பாருங்கள், டாப் ஆங்கிள் லோ ஆங்கிள் அப்படி சொல்லக்கூடிய ரெண்டு ஆங்கிளை வச்சுக்கிட்டு அந்த சிறைச்சாலையை கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் நம்மளை நம்ப வச்சாங்க. இதுக்கு மேலாக எம்ஜிஆருடைய உடைந்த தூண்லேருந்து அப்படி ட்ரில்ட்டப் பண்ணுவாங்க, இது ரூஃப் வரைக்கும் தான் கேமரா போகும். அதுக்கு பிறகு ஒரு சின்ன டிசால்வ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பானுமதியினுடைய அந்த தூண் வந்து கிரவுண்ட்லேருந்து மேலே போகும் இல்லையா. இப்போ பழையபடி கிரவுண்ட்லேருந்து அந்த தூணை டில்ட்அப் பண்ணிக்கிட்டாங்க. அந்த முத ஷாட்டையும் இதையும் ரெண்டையும் முத ஷாட்டினுடைய எண்டையும் ரெண்டாவது ஷாட்டினுடைய பிகினிங்கையும் டிசால்வ் பண்ணி காமிச்சாங்க. நமக்கு அப்படியே கண்டினியூஸாக போகிறது மாதிரி தெரிஞ்சது. இப்படித்தான் ஒரே சிறைச்சாலையில் எம்ஜிஆர் கீழ்த்தளத்திலும் பானுமதி மேல்தளத்திலும் இருப்பதாக அந்த காட்சியை நாம் ருசிபட ருசித்து ரசித்து நாம் நம்பினோம். ஆனால் உண்மையில் அப்படி அல்ல. 1958 எம்ஜிஆர் ஒரு நாயகன் நாயகியினுடைய சந்திப்பிற்கு முன்னதாக இருவரையும் இணைக்கின்ற இப்படி ஒரு காட்சியை ஒரு அரங்க அமைப்பு ஒரு செட் ரெண்டு பேருமே மன்னராட்சியில் கைது செய்யப்பட்ட கைதிகள் இதை வச்சு எப்படி கற்பனை பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதை வச்சு ரெண்டு பேரும் வெளியில் வருவாங்க. அங்கே ஏற்கனவே பல் அசிங்கமான ஒரு பொம்பளை நிற்பாங்க. உடனே எம்ஜிஆர் போய் சண்டை போடுவார். பானுமதி பக்கத்தில் வந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா பானுமதி அசிங்கம் இருப்பம்னு சொல்லிப்பாங்க இல்லையா, அந்த கர்ச்சிப்பை காமிச்ச உடனே. இப்போ அங்கே உண்மை புரிந்து இப்போ எம்ஜிஆரும் பானுமதிக்கு அங்கே இணைப்பு ஏற்பட்டு இவங்க ரெண்டு பேரும் அங்கே பிரிஞ்சிருவாங்க. ஒரு காட்டு வழி பாதையில் ஒரு பாலடைஞ்ச மண்டபத்தில் பானுமதி போய்கிட்டு இருக்கும்போது நாலு முரடர்கள் பானுமதியை வன்முறை செய்ய வருவாங்க. எம்ஜிஆர் அங்கே வந்தவர் அவங்களெல்லாம் அடித்து விரட்டிட்டு இப்போ பானுமதியை பார்ப்பார். இப்போவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைப்பு மோதல், இதுவே காதலாவதாக இந்த இடத்துல சம்மதமா நானும் உங்கள் கூட வர சம்மதமா. ஸோ ஒரு கதாநாயகன் கதாநாயகி இவங்களுடைய காதல் திரைக்கதையை அமைப்பதற்கு அந்த அடிப்படை தளமாக விளங்கிய அந்த சிறைச்சாலை என்ன அழகாக பயன்படுத்தியிருந்தார். அந்த அரங்கு அமைப்பு எம்ஜிஆருக்கு அந்த தொழில்நுட்ப வசதி இல்லாத காலகட்டத்தில் அந்த கேமரா கோணங்கள் அதை பற்றிய சிந்தனை அந்த நாலெட்ஜ் இல்லாமல் இருந்தால் கதை எழுதும் போதே முதல்ல அந்த காட்சியை கற்பனை பண்ண முடியுமா? கதை எம்ஜிஆர் பிக்சர்ஸ் கதையிலாகா ஆக
எம்ஜிஆர் மிகப்பெரிய தொழில்நுட்ப கலைஞன் என்பதற்கு நான் மிகச் சாதாரணமான உதாரணத்தையே சொல்லியிருக்கிறேன். இன்னமும் எத்தனையோ இருக்கிறது. நன்றியுடன், உங்கள் தோழர் எல்வி ஆதவன்.